வணக்கம். இந்த கிராமர் சீரீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்ம நண்பர்களுக்காகவும் மைடியர் கிராமர் லவர்ஸ் உங்களுக்காகவுமே எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம். பொதுவாகவே சிலருக்கு கிராமர் எந்த தடவை படித்தாலும் ஞாபகமே இருக்காது. காரணம், புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை புரிஞ்சு படித்தாலே போதும், எப்போவுமே மறக்காது. அந்த உத்தரவாதத்தை நம்ம சேனல் உங்களுக்கு 100% கொடுக்குது. ஸோ கிராமரை தெளிவாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே நாம் போடக்கூடிய தரமான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தரமான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்பர் அண்ட் ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா தெளிவாக பார்த்துடலாம். நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நவுன்னா என்னென்னு கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பிரத்யேக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு நவுனை நம்பர் பேஸ்டாக கிளாஸிஃபை பண்ணும்போது கவுண்டபுள் நவுன், அன்கவுண்டபுள் நவுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ வாங்க, கவுண்டபுள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபுள் நவுன்னா என்னன்னு தெளிவாக பார்த்துடலாம். கவுண்டபுள் நவுன் அப்படின்றது எ நவுன் யூஸ்டு டு டினோட் கவுண்டபுள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிளேசஸ் ஆர் திங்ஸ். நம்மளால் எண்ணிக்கையில் அடக்கக்கூடிய பர்சன்ஸ் பிளேசஸ் ஆர் திங்ஸ், இது எதெல்லாம் வருதோ அது எல்லாமே கவுண்டபுள் நவுன்ஸ் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், பென்ஸ், பென்சில்ஸ், கார்ஸ், பஸ்ஸஸ், இது எல்லாமே நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எண்ண தகுந்த வகையில் எந்தெந்த நவுன்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ் தான். ஸோ இந்த நம்பர் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கொஸ்டினில் நம்பர் பேஸ்டாக கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நாம் இதை பற்றி யோசிக்கணும். வெறுமனே கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் நவுனில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நவுன் அன்கவுண்டபுள் நவுன், என் நவுன் தட் டினோட்ஸ் அன்கவுண்டபுள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிளேசஸ் ஆர் திங்ஸ், எண்ணில் அடங்காத எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பிளேசஸ் அல்லது திங்ஸ் பொருட்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அன்கவுண்டபுள் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், சுகர், சால்ட், ஆயில், சாண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலால் எண்ண முடியாது. சுகரை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சால்ட்டை முடியாது. ஆயிலையும் முடியவே முடியாது. சாண்டை பொறுத்த வரைக்கும், மணலை பொறுத்த வரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இப்படி எண்ணிலடங்காத பொருட்களை எல்லாம், பர்சனாலிட்டிஸ் எல்லாம், ஒரு இடங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய எல்லா நவுனுமே அன்கவுண்டபுள் நவுன் தான். ஸோ ஒரு நவுனை ஜெண்டர் பேஸ்டாக கிளாஸிஃபை பண்ணும்போது மூணாக பிரியுது: மேஸ்குலின் ஜெண்டர் நவுன்ஸ், ஃபெமினைன் ஜெண்டர் நவுன்ஸ், நியூட்ரல் ஜெண்டர் நவுன்ஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மேஸ்குலின் ஜெண்டர் நவுன் அப்படிங்கிறது எ நவுன் யூஸ்டு டு டினோட் மேல் பர்சனாலிட்டிஸ், அதாவது ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடிய நவுன் தான் மேஸ்குலின் ஜெண்டர் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், பாய், மேன், பிரதர், லயன் அண்ட் எக்ஸெட்ரா. இதில் பாய், மேன், பிரதர் இதெல்லாமே மேல் பர்சனாலிட்டிஸ் குறிக்கிறது தான். லயனுமே ஆண் சிங்கத்தை குறிக்கிறது தான். பெண் சிங்கத்துக்கு லயனஸ்னு சொல்லுவாங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மேல் பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய நவுன் மேஸ்குலின் ஜெண்டர் நவுன். ஸோ லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நவுன் ஃபெமினைன் ஜெண்டர் நவுன், இது அப்படியே மேஸ்குலைன் ஜெண்டர் நவுன்லேருந்து ஆப்போசிட் தான். என் நவுன் யூஸ்டு டு டினோட் ஃபீமேல் பர்சனாலிட்டிஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், கேர்ள், விமன், சிஸ்டர், லயனஸ். அங்கே பார்த்தோம் இல்லையா, லயன்ங்கிறது ஆண் சிங்கத்தை குறிக்கக்கூடியது, லயனஸ்ங்கிறது பெண் சிங்கத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஃபீமேல் பர்சனாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதை குறிக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே ஃபெமினைன் ஜெண்டர் நவுன்ஸ். இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய நவுன் நியூட்ரல் ஜெண்டர் நவுன், என் நவுன் யூஸ்டு டு டினோட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்களை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய நவுன் தான் நியூட்ரல் ஜெண்டர் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டோன், லேம்ப், சேர், டேபிள், இந்த மாதிரி வரக்கூடிய உயிரற்ற பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ
அது எல்லாமே குறிக்கக்கூடிய நவுன் நியூட்ரல் ஜெண்டர் நவுன். இந்த ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சனில் ஜெண்டர் பேஸ்டாக நவுனை கண்டுபிடின்னு கேட்டால் மட்டும்தான் இந்த வகையில் நீங்கள் யோசிக்கணும். வெறுமனே கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த 5 பேசிக் கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். தொடர்ந்து இதோட எக்ஸசைஸ் வீடியோவும் நம்ம சேனலில் பிரத்யேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.